வணக்கத்திற்குரிய ஸ்ரீ அரவிந்தோ மீரா பள்ளியினுடைய தலைவர், வணக்கத்திற்குரிய எனது அருமை சகோதரர் சந்திரன் அவர்களே, இந்த பள்ளியினுடைய இயக்குநர்கள், என்னுடைய அருமை தம்பி அபிலாஷ் அவர்களே, அருமை தம்பி அபிநாத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற மிகப்பெரிய நிறுவனத்தினுடைய தலைவர், உழைப்பால் உயர்ந்த மனிதர், ஏறத்தாழ 10 ஆண்டுகள் நான் கூட பார்க்க வேண்டும் என்று பல நாட்கள் விருப்பப்பட்டு, ஒரு நட்சத்திரத்தை போன்று, ஒரு மாபெரும் தலைவனை போன்று 10 ஆண்டுகளுக்கு பின்னால் என் பார்வைக்கு வந்திருக்கிற வணக்கத்திற்குரிய தொழிலதிபர் பிஆர்பி அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அரவிந்தோ மீரா நிறுவனத்தினுடைய குடும்பத்தில் ஒருவராக இருக்கிற என் அருமை நண்பர் வெற்றிவேல் அவர்களே, எல்லாவற்றிற்கும் மேலாக எனக்கு முன்னாலே அமர்ந்திருக்கிற பெற்றோர்களினுடைய கவனத்தை ஈர்க்கிற வகையில், மாணவர்களினுடைய அன்பை பெறுகிற வகையில் இந்த மேடையிலே வீற்றிருக்கிற சிறப்பு விருந்தினர் மேஜர் ஸ்ரீராம்குமார் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற என்னுடைய அருமை நண்பர்கள், வணக்கத்திற்குரிய அசிஸ்டன்ட் கமிஷனர் குமாரவேல் அவர்களே, பேராசிரியர் அஜ்மல் கான் அவர்களே, பேராசிரியர் கண்ணதாசன் அவர்களே, வணக்கத்திற்குரிய நடேச பாண்டியன் அவர்களே, என்னுடைய அருமை சகோதரர்கள் வி கே பூமிநாதன் அவர்களே, பசுமலை ரவி அவர்களே, டிராவல்ஸ் முத்துச்சாமி அவர்களே, அருமை தம்பிமார்கள் வையாபுரி, பெரியசாமி, பழனிக்குமார், மும்மூர்த்தி, ரமேஷ், மதிவீர சோழன், அசோக், வேலு, முருகன், பிரதாப் மற்றும் இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை, இந்த பள்ளியிலே பணியாற்றுகிற ஆசிரியர் பெருமக்கள், இந்த பள்ளியினுடைய 14வது ஆண்டு விழாவிலே கலந்து கொள்ள வருகை தந்திருக்கிற பெற்றோர்கள், மாணவர்கள், உங்கள் அனைவருக்கும் காஞ்சிபுரம் நாடாளுமன்ற உறுப்பினர் என்கிற வகையிலும், இந்த பள்ளியில் என் குழந்தையும் படிக்கிறார்கள் என்கிற வகையிலும், நானும் பெற்றோராக மேடைக்கு வந்திருக்கிறேன், சிறப்பு விருந்தினராக நான் மேடைக்கு வந்திருக்கிறேன், எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது. என்னுடைய துணைவியார் மதுரை கல்லூரியினுடைய ஆங்கில துறையினுடைய தலைவர் டாக்டர் பத்மினி இங்கே வருகை தந்திருக்கிறார்கள், என் பெற்றோர் என்னுடைய தாயும் இந்த நிகழ்ச்சியிலே வருகை தந்திருக்கிறார்கள், என்னுடைய அருமைக்குரிய மேஜர் ஸ்ரீராம்குமார் அவர்களுடைய தம்பிமார்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். ஒரு மகிழ்ச்சியான தருணத்திலே நான் இந்த மேடையிலே நிற்கிறேன். வணக்கத்திற்குரிய பிஆர்பி அவர்களை நான் ஏறத்தாழ மதுரைக்கு நான் 2000 வருகிற பொழுதிருந்து இந்த மனிதரை பார்ப்பதற்கு நான் பல நாள் முயற்சி செய்திருக்கிறேன். ஆனால் பல நாளும் பார்க்க முடியாத மனிதர் ஒரு அற்புதமான மேடையிலே ஒரு வெளிச்சத்தில் ஒரு மாபெரும் தலைவனை பார்ப்பதை போன்று நான் உளமாற மகிழ்ச்சி அடைகிற நல்ல நாளாக இந்த நாளை நான் கருதுகிறேன். இதில் முக்கியமான விஷயங்கள் இருக்கிறது. இந்த பள்ளியினுடைய தலைவர்
சேர்மன் மிஸ்டர் சந்திரன் அவர்கள் எனக்கு ஒரு குறுகிய காலத்திலே கிடைத்திருக்கிற ஒரு அற்புதமான என்னுடைய மூத்த சகோதரர். ஆனால் இவருடைய தம்பிகள், இவருடைய குழந்தைகள், அருமை தம்பி அபிலாஷ் அவர்களும் அருமை தம்பி அபிநாத் அவர்களையும் நான் என் வாழ்க்கையில் ஆயிரக்கணக்கான இளைஞர்களை பார்த்திருக்கிறேன். நான் லட்சக்கணக்கான இளைஞர்களோடு என்னுடைய வாழ்க்கை பயணத்தை துவங்கியிருக்கிறேன். என் வாழ்க்கையில் நான் பார்த்திராத இளைஞர்கள், என் வாழ்க்கையில் நான் சந்தித்திருக்காத இளைஞர்கள் என் அருமை தம்பிகள் அபிலாஷ் அபிநாத்தை என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் நாங்கள் பெற்றிருப்பதை பாக்கியமாக நான் கருதுகிறேன். இந்த மேடையிலே நான் ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். பெற்றோர்கள் மாணவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள். பெற்றோர்களுக்கு அதிகமான இதிலே ஈர்ப்பு இருக்கிறது. மேடையிலே யார் சிறப்பு விருந்தினர், சிறப்பு விருந்தினர்கள் என்ன செய்தியை சொல்ல போகிறார்கள், மாணவர்களுக்கு என்ன தகவலை இவர்கள் கொடுக்க போகிறார்கள் என்கிற ஒரு ஏக்கத்தோடு இருக்கிறீர்கள். நான் இந்த நேரத்திலே ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறேன். வணக்கத்திற்குரிய தலைவர் சந்திரன் அவர்களுடைய புதல்வர்கள், எதிர்காலத்தில் என் குழந்தையை நான் கொண்டு வந்து இந்த பள்ளியிலே சேர்க்கிற பொழுது ஒரு சாதாரணமான கூரையால் வேயப்பட்டிருக்கிற ஒரு கொட்டகை, ஆஸ்பெக்டாஸ் சீட் போட்டிருக்கிற ஒரு கட்டடம், வாடகை கட்டடம் என்று நான் கருதுகிறேன். அந்த இடத்தில் தான் நான் பாரத ஸ்டேட் வங்கியினுடைய இயக்குநராகிற பொழுது என்னால் துவக்கப்பட்டிருக்கிற பாரத ஸ்டேட் வங்கி அந்த இடத்திலே இப்பொழுது வந்திருக்கிறது. ஆக எனக்கு இருக்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சி, இந்த பள்ளி துவங்குகிற நேரத்தில், என் குழந்தையை அந்த பள்ளியிலே சேர்க்கிற நேரத்தில் நான் காலடி எடுத்து வைக்கிற பொழுது அரபிந்தோ மீரா அன்னையருடைய படத்தை பார்த்தேன். பார்த்த உடனே என் குழந்தைக்கு நான் சொன்னேன், அன்னையினுடைய படம் இருக்கிறது, நம் சொந்த ஊர் கடலூர், கடலூருக்கு அருகாமையில் இருக்கிற புதுச்சேரியிலே தான் அன்னையினுடைய நினைவாலயம் இருக்கிறது. நான் பள்ளியிலே படிக்கிற பொழுது, நான் கல்லூரிக்கு செல்லுகிற பொழுது, தேர்வு சமயத்தில் அன்னையை பார்ப்பதற்காக நான் புதுச்சேரிக்கு செல்வது வழக்கம். புதுச்சேரிக்கு சென்று தேர்வுக்கு முன்னால் அன்னையினுடைய கல்லறையிலே மலர்களை வைத்து அன்னையிடம் மண்டியிட்டு வணங்கி நான் தேர்வுக்கு செல்வது வழக்கம். ஆனால் என் பல்லூரி, என்னுடைய கல்லூரி பருவத்தில் எப்படி என் வாழ்க்கை முறை இருந்ததோ, பல்கலைக்கழகத்தில் என் வாழ்க்கை முறை எப்படி இருந்ததோ, நான் புதுச்சேரியை விட்டு மதுரைக்கு வந்த பொழுது அன்னையும் என்னோடு வந்திருக்கிறார், நாங்களும் அன்னையோடு வந்திருக்கிறோம் என்கிற மகிழ்ச்சி தான் எனக்கெல்லாம் ஏற்பட்டது. என் குழந்தையிடம் நான் சொன்னேன், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம், ஆலயம் தொழுவது சாலவும் நன்று, மாதா பிதா குரு தெய்வம் இவர்கள்தான் வாழ்க்கையில் குழந்தைகள் பின்பற்ற வேண்டிய மாபெரும் தலைவர்கள். அந்த வகையிலே என் குழந்தைக்கு சொன்னேன், அரவிந்தோ மீரா பள்ளியிலே உன்னை சேர்க்கிறேன், நீ பள்ளிக்கு நுழைகிற பொழுது மீராவுக்கு அன்னைக்கு மலரை வைத்ததற்கு பின்னாலே தான் நீ வகுப்பறைக்கு செல்ல வேண்டும் என்று நான் பணித்தேன். ஒரு மகிழ்ச்சியான பள்ளி. எனக்கு விருப்பத்தை தெரிவிக்க வேண்டும், நான் பார்த்த பள்ளி இன்று மாபெரும் நிறுவனம். நான் பார்க்கிற நிறுவனம் ஒரு பெரிய ஸ்தாபனம். இந்த ஸ்தாபனத்தில் உழைத்த ஒரு இளைஞன், ஏழை குடும்பத்திலே பிறந்த இளைஞன், இந்திய நாடாளுமன்றத்தில் இளம் நாடாளுமன்ற உறுப்பினர்களில் நானும் ஒருவனாக மதுரையிலே இருந்து காஞ்சிக்கு போய் காஞ்சியிலே வெற்றி பெற்று இந்த மேடைக்கு வந்திருக்கிறேன். என் விருப்பத்தை நான் மிக தைரியமாக சொல்லுகிறேன். இந்த நிறுவனம் மாபெரும் கல்வி ஸ்தாபனமாக வர வேண்டும் என்று நான் உளமாற விரும்புகிறேன். அதே நேரத்தில் ஒரு பொறியியல் கல்லூரியாக, எதிர்காலத்தில் ஒரு மருத்துவ கல்லூரியாக
இது வரும், இது வளரும், உன்னால் முடியும், நான் உனக்கு துணையாக இருப்பேன் என்கிற ஒரு அபாரமான நம்பிக்கையை இந்த நேரத்திலே உனக்கு நான் விதைக்க விரும்புகிறேன். அருமைக்குரிய பெற்றோர்களே, அருமைக்குரிய மாணவர்களே, என்னுடைய அருமை இயக்குநர்கள் அபிலாஷ் அவர்களும் அபிநாத் அவர்களும் என்னை கேட்டார்கள், இந்த ஆண்டு எங்கள் பள்ளிக்கு சிறப்பு அழைப்பாளராக ஒருவரை அழைக்க வேண்டும் என்று கேட்டார்கள். நான் உடனே சொன்னேன், கடந்த ஆண்டு எனக்கு ஞாபகம் இருக்கிறது, இந்த குழந்தைகளினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக ஆக்டர் விவேக் அவர்கள் வந்ததாக நான் கருதுகிறேன். மற்றொரு ஆண்டு இந்த குழந்தைகளினுடைய கவனத்தை ஈர்ப்பதற்காக நடிகர் வடிவேலு வந்ததாக நான் கருதுகிறேன். ஒருமுறை மாபெரும் தலைவன், இந்தியாவில் இருக்கிற தமிழர்களுடைய ஒப்பற்ற கதாநாயகன் கவிஞர் வைரமுத்து வந்ததாக நான் கருதுகிறேன். அந்த வகையிலே இயக்குநர்கள் கேட்டபொழுது நான் சொன்னேன், ஒரு தமிழனை அழைத்து வருகிறேன், மதுரைக்காரனை அழைத்து வருகிறேன், ஒரு இளைஞனை அழைத்து வருகிறேன், ஒரு மாவீரனை அழைத்து வருகிறேன், நான் அமிதாப் பச்சனை அழைத்து வருவேன் என்று சொல்லவில்லை, நான் சல்மான் கானை அழைத்து வருவேன் என்று நான் சொல்லவில்லை, நான் ரித்விக் ரோஷனை அழைத்து வருவேன் என்று சொல்லவில்லை, ரஜினிகாந்தை அழைத்து வருவேன் என்று சொல்லவில்லை, கமலஹாசனை அழைத்து வருவேன் என்று சொல்லவில்லை, மாறாக நான் சச்சின் டெண்டுல்கரை அழைத்து வருவேன் என்று நான் சொல்லவில்லை, நான் கங்குலியை அழைத்து வருவேன் என்று சொல்லவில்லை. இவர்களெல்லாம் வீரர்களாக, இவர்களெல்லாம் நடிகர்களாக, இவர்களெல்லாம் தலைவர்களாக இருக்கிறார்கள். இந்தியாவில் ஒரு ரியல் ஹீரோ, உண்மையான வீரனை இந்த மேடைக்கு நான் கொண்டு வருகிறேன் என்று என்னுடைய அருமை தம்பி மேஜர் ஸ்ரீ ராம்குமாரை நான் அழைத்து வந்திருக்கிறேன். ராம்குமாரை நான் பார்த்ததே ஒரு சிறப்பான விசேஷம். இந்த ஆண்டு ஜனவரி மாதம் 26ஆம் தேதி இந்திய குடியரசு தின நன்னாள். அந்த நாளில் நாடாளுமன்ற உறுப்பினர் நான், முதல் முறையாக என் துணைவியாரோடு என் குழந்தையோடு நான் டெல்லிக்கு சென்றேன். இந்த தேசத்தினுடைய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு தலைவர் சிதம்பரம் அவர்களிடம் நான் சொன்னேன், என் வாழ்நாளில் ஒரு நாளாவது குடியரசு தின விழா அணிவகுப்பை நேராக பார்க்க வேண்டும் என்று ஆசையோடு சென்றேன். கடுமையான குளிர், பாரதத்தினுடைய பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் வந்ததற்கு பின்னாலே அன்னை சோனியா காந்தி வந்தார்கள். அதற்கு பின்னாலே இந்த தேசத்தினுடைய பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகர் மீரா குமார் அவர்கள் வந்தார்கள். இந்த தேசத்தினுடைய தலைவர்களெல்லாம் வந்தார்கள் மேடைக்கு. இவர்களெல்லாம் நான் பழகியிருக்கிறவன், தினசரி பிரதமரை நான் சந்திக்கிறவன், தினசரி சபாநாயகரை சந்திக்க, தினசரி உள்துறை அமைச்சரை சந்திக்கிறவன். இவர்களையெல்லாம் சந்தித்த உங்கள் நாடாளுமன்ற உறுப்பினர் விஸ்வநாதன் அன்று வித்தியாசமான ஒரு நபரை என்னால் காண முடிந்தது. இந்த தேசத்தினுடைய குடியரசுத் தலைவர் பிரதீபா பாட்டீல் அவர்கள் வந்தார்கள். மேடை கலகலத்து போயிருந்தது. அன்னை வந்தார், மேடையிலே உட்கார்ந்தார். உட்கார்ந்தவுடன் ஒரே ஒரு விருது வழங்கப்பட்டது, அதுவும் முதல் விருது. இந்த ஆண்டினுடைய குடியரசு தின விழாவில் ஒரே விருது வழங்கப்பட்டது. அந்த விருதினுடைய பெயர் அறிவிக்கப்படுகிற பொழுது நான் என் துணைவியாரிடம் சொன்னேன், ஒரு இளைஞன் மேடைக்கு வருகிறார், கருப்பாக இருக்கிறார், மிக அழகாக இருக்கிறார், எனக்கு ஏதோ அவரோடு ஒரு நெருங்கிய தொடர்பு இருக்கிற மாதிரி தெரிகிறதே என்று நான் சொன்னேன். என் சந்தேகம் சற்று வலுவானது. நான் சொன்னேன், ஒரு ஹால் இவர் நார்த் இந்தியனாக இருப்பாரோ, ஒரு அசாம்காரராக இருப்பாரோ, அல்லது மேற்கு வங்கத்தைச் சேர்ந்தவராக இருப்பாரோ என்று என் துணைவியாரிடம் நான் சொன்னேன். என் துணைவியாரும் அதை ஏற்றுக்கொண்டார்கள், ஆமாம் இருக்கலாம் என்று சொன்னார்கள். அந்த இளைஞன் ஜனாதிபதியிடம் வந்தார், விருதை பெற்றுக் கொண்டார். விருதை பெற்றுக் கொள்ளுகிற பொழுது அவருடைய சாதனை பட்டியல்களை சொன்னார்கள்.
அந்த சாதனை பட்டியல்கள் எல்லாம் சொல்லுகிற பொழுது நான் மெய்சிலிர்த்து போனேன். மாலை நேரம் சரியாக 4 மணி. ஜனாதிபதியினுடைய வீட்டுக்கு நாங்கள் அழைக்கப்பட்டோம். வீட்டுக்கு அழைக்கப்படுகிற பொழுது நான் மட்டும் சென்றேன். நாடாளுமன்ற உறுப்பினர்கள், உலகத்திலே இருக்கிற அனைத்து எம்பசிஸ், அனைத்து தூதரகங்களினுடைய தலைவர்கள் எல்லாம் ஜனாதிபதியினுடைய இல்லத்திற்கு விருந்துக்கு அழைக்கப்பட்டார்கள். நானும் விருந்திற்கு சென்றேன். அந்த நேரத்தில் ஒரு இளைஞன் மிடுக்காக வருகிற வாய்ப்பை பெற்றேன். பெற்றோர்களோடு வருகிற வாய்ப்பை பெற்றேன். அவர்கள் என்னை கேட்டார்கள், நீங்கள் தமிழா என்று கேட்டார்கள். நான் கேட்டேன், நீ தமிழனா என்று கேட்டேன். அப்பொழுதுதான் ஒரு தமிழ் ஒரு தமிழோடு மோதிக்கொண்டது. தமிழும் மோதிக்கொண்டதால் என் தம்பி வீரனை குடியரசுத் தலைவருடைய அலுவலகத்தில் இல்லத்திலே நான் அறிமுகப்படுத்தப்பட்டேன். அப்பொழுதுதான் நான் கேட்டேன், நீங்கள் தமிழர்தானே என்று கேட்டேன். என் தம்பி சொன்னார், ஆமாம் நான் தமிழன் என்று சொன்னார். தமிழன் என்றால் எந்த ஊர் என்று கேட்டேன். ஆமாம் நான் மதுரைக்காரன் என்று சொன்னார். மதுரைக்காரன் என்று சொன்னார். மதுரையிலே எங்கே என்று கேட்டேன். நான் டிவிஎஸ் நகர் என்று சொன்னார். எந்த கல்லூரியிலே படித்தீர்கள் என்று கேட்டேன். நான் அமெரிக்கன் கல்லூரியிலே படித்தேன் என்று சொன்னார். இதைவிட சிறப்பு இந்த பள்ளிக்கு, இந்த பெற்றோர்களுக்கு, இந்த குழந்தைகளுக்கு வேறொன்றும் இருக்க முடியாது என்று நம்பித்தான் மேஜர் அவர்களை இந்த மேடைக்கு நான் அறிவித்தேன். யார் இந்த மேஜர்? மேஜருடைய வயது என்ன? தலைமை பீடத்திலே உட்கார்ந்து கொண்டிருக்கிற என் அருமை அண்ணன் பிஆர்பி அவர்கள், இந்த தேசத்தில் உழைப்பால் ஒருவன் உயர்ந்தான் என்று சொன்னால் உயர்ந்தவன் என்கிற ஒரு அகராதி இந்தியாவில் அல்ல உலகத்திலே தொடங்கும் என்று சொன்னால் அந்த அடையாளத்தினுடைய அங்கீகாரம், அந்த அதிகாரத்தினுடைய தலைமை விருந்தினர் என் அருமை அண்ணன் பிஆர்பியாகத்தான் நிச்சயம் இருக்க முடியும். நாடறிந்தவர்களுக்கு தெரியும், நேர்மை, துணிச்சல், நாணயம் அத்தனையும் அவரிடம் என்னால் பார்க்க முடிந்தது. ஆனால் ஒரு மாவீரனை பார்க்கிற பொழுது என் நெஞ்சமெல்லாம் சிலிர்த்தது. இந்த தேசத்தில் நிறைய தலைவர்களை நாம் பார்த்திருக்கிறோம். நேருவை பார்த்திருக்கிறேன், வல்லபாய் பட்டேலை பார்த்திருக்கிறோம், மாபெரும் தலைவர்களை எல்லாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அசோக் சக்கரா என்கிற ஒரு மாபெரும் விருது எத்துணை வயதில் எல்லோருக்கும் கிட்டும் தெரியுமா? அநேகமாக 58 வயதுக்கு மேல் கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் விருதுக்கு தயாராகிறவர்கள் அவருடைய காலம் ஓய்வு பெற்றதற்கு பின்னால் கிடைக்கும். இல்லை என்று சொன்னால் யுத்தத்தில் மரணம் ஏற்படுகிற பொழுது அந்த விருது தன் மனைவிக்குத்தான் கிட்டும். ஆனால் மனைவிக்கு கிட்டாத விருது, பெற்றோர்களுக்கு கிட்டாத விருது, தன்னுடைய ஆசிரியனுக்கு கிட்டாத விருது 44 பேர். இந்த 44 பேரில் 5 பேர் உயிரோடு இருக்கிற பொழுது அசோக் சக்ரா விருதை வாங்குகிறார்கள். நன்றாக மாணவர்கள் கவனிக்க வேண்டும். இந்த மாணவர்களுக்கு தேசிய பற்று வர வேண்டும். இந்த மாணவர்களுக்கு தேசிய உணர்வு வர வேண்டும். 5 பேர் வாங்குகிறார்கள். அந்த 5 பேரில் 4 பேர்கள் தன்னுடைய வாழ்க்கை காலத்தை முடித்த பிறகு வாங்குகிறார்கள். ஆனால் வாழ்க்கை காலத்தில், இளமை காலத்தில், வசந்த காலத்தில், காலை பொழுதில் நன்றாக கவனிக்க வேண்டும், இவன் மாலை பொழுதில் வாங்கியவன் அல்ல இந்த விருதை. இவன் மாலை பொழுதில் வாங்கியவனாக இருந்தால் இவன் வயதோகியனாக காட்சி தந்திருப்பான். இவன் கதிரவன் உதிக்கிற அந்த காலை வெயிலில் வாங்கிய இளம் தலைவன், இளம் வீரன் மேஜர் ஸ்ரீ ராம்குமார் அவர்கள் இந்திய நாட்டின் பொக்கிஷமாக கருதுகிறேன். உன்னை நான் வணங்குகிறேன், உன்னை உலமாற நான் வாழ்த்துகிறேன். எனக்கு இருக்கிற ஆசை எல்லாம், நான் நாடாளுமன்றத்திற்கு தேர்வு பெற்ற பின்னால் எனக்கு இருக்கிற ஆசை எல்லாம், பெற்றோர்கள் மாணவர்களை என்ஜினியர் ஆக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள், பெற்றோர்கள் மாணவர்களை டாக்டர் ஆக வேண்டும் என்று விரும்புகிறார்கள், பெற்றோர்கள் மாணவர்களை சயின்டிஸ்ட் ஆக வேண்டும் என்று விரும்புகிறார்கள், பெற்றோர்கள் மாணவர்களை ஆசிரியராக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் ஒரு மாணவனை, தன் குழந்தையை ஒரு தேசத்திற்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்கிற உணர்வு என்று இந்தியாவிற்கு வருகிறதோ, என்று இந்த தேசத்திற்கு வருகிறதோ அன்றுதான் இந்தியா
தலை சிறந்த நாடாக தலை நிமிர்ந்த நாடாக இருக்கும். அந்த வகையில் எனக்கு இருக்கிற மகிழ்ச்சி எல்லாம் ஒரு நல்ல இளைஞனை ஒரு நல்ல தலைவனை அடையாளப்படுத்துகிறோம் என்கிற ஒரு மாபெரும் மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது. நிறைவாக நான் ஒரே ஒரு செய்தி சொல்லி முடிக்க விரும்புகிறேன். என்னை பற்றி இந்த கல்லூரியின் இந்த பள்ளியினுடைய தலைவர் கல்லூரி என்று தான் எனக்கு வருகிறது. நிச்சயமாக இது கல்லூரியாகும், ஒரு மாபெரும் நிறுவனமாகும். எனக்கு கிட்டத்தட்ட 40-43 வயதாகிறது. என்னுடைய 50 காலங்கள் நிறைவடைகிற பொழுது உங்கள் மருத்துவ கல்லூரிக்கு நான் தான் அடிக்கல் நாட்டுவேன் என்கிற பேராசையும் எனக்கு நிச்சயமாக இருக்கிறது. நான் பேராசைக்காரன், எனக்கு பேராசை அதிகமாக இருக்கிறது. என் நண்பர்கள் உயர வேண்டும், என் நண்பர்கள் உயர்ந்த மனிதர்களாக வேண்டும் என்ற ஆசை காரணத்தினாலே நான் சொல்கிறேன். எனக்கு இருக்கிற நிறைவான ஆசை ஒன்றை பெற்றோர்களுக்கு நான் சொல்லி விடைபெற விரும்புகிறேன். ஒரே ஒரு செய்தி, நாடாளுமன்றத்திலே எல்லா தலைவர்களையும் நாடாளுமன்றத்திலே பார்க்கிறோம். நாங்கள் நாடாளுமன்றத்திலே கேள்வி நேரம் முடிந்து வெளியே வருகிற பொழுது நிறைய குழந்தைகள் சாரசாரையாக வருகிறார்கள். அந்த குழந்தைகள் எல்லாம் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற ஆசிரியர்கள், ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை நாடாளுமன்றத்தை நாடாளுமன்ற நடவடிக்கைகளை இளமையிலே காட்டுகிற ஒரு பயிற்சியை கையாளுகிறார்கள். நான் யூபியிலே இருந்து பார்க்கிறேன் மாணவர்கள் மாணவியர்கள், நான் வெஸ்ட் பெங்காலில் இருந்து பார்க்கிறேன் மாணவர்கள் மாணவியர்கள், நான் அசாமில் இருந்து பார்க்கிறேன் மாணவர்கள் மாணவியர்கள், ஆனால் தமிழ்நாட்டிலே இருந்து ஒரு மாணவ மாணவியர்களை கூட நாடாளுமன்றத்தினுடைய பார்வையாளர் மாடத்தில் என்னால் பார்க்க முடியவில்லை. எனக்கு ஒரு ஏக்கம் இருக்கிறது, அந்த ஏக்கத்தை இந்த இடத்திலே நான் போக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். வணக்கத்திற்குரிய சேர்மன், என் மூத்த சகோதரர் சந்திரன் அவர்களே, என்னுடைய அருமை தம்பிமார்கள் அபிலாஷ் அபிநாத், கல்லூரியினுடைய மீண்டும் கல்லூரி தான் வருகிறது, இந்த பள்ளியினுடைய முதல்வர் அவர்களே, ஒரு வேண்டுகோளை உங்களுக்கு நான் வைக்கிறேன். இந்த ஆண்டு உங்கள் பள்ளியிலே இருந்து 100 குழந்தைகளை நாடாளுமன்றத்திற்கு நீங்கள் அழைத்து வர வேண்டும். இந்த தேசத்தினுடைய பிரதமரை நான் இந்த குழந்தைகளோடு பேசுவதற்கு ஏற்பாடு செய்கிறேன் என்கிற உன்னதமான செய்தியை நான் அறிவிக்க விரும்புகிறேன். நான் விரும்புகிறேன் இந்த பள்ளியிலே இருக்கிற 100 குழந்தைகள், 100 குழந்தைகளில் ரயிலிலே பயணத்தை கொண்டு வந்து இந்த நாட்டினுடைய சபாநாயகரின் கையை பிடிக்கட்டும், இந்த தேசத்தினுடைய பிரதமரினுடைய கையை பிடிக்கட்டும், இந்த தேசத்தினுடைய குடியரசுத் தலைவருடைய கரங்களை பிடிக்கட்டும். இவர்கள் கரங்களை பிடித்த குழந்தைகள் ஒரு காலத்தில் இந்தியாவினுடைய சிகரத்தை எட்டட்டும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் இந்த பள்ளியில் இருந்து 100 குழந்தைகளை வருகிற கூட்டத்தொடர் அல்லது அடுத்த கூட்டத்தொடர் அதற்கு அடுத்தாண்டு வருகிற கூட்டத்தொடரில் இந்த குழந்தைகளுக்கு பூக்கொத்து கொடுத்து வரவேற்கிற பாக்கியத்தை எனக்கு கிடைத்தால் என்னை விட பாக்கியசாலி உலகத்தில் யாரும் இல்லை என்கிற மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது. அந்த வகையிலே இந்த அரவிந்தோ மீரா பள்ளியிலே படிக்கிற குழந்தைகளை நாடாளுமன்றத்தினுடைய மைய மண்டபத்தில், நாடாளுமன்றத்தினுடைய பார்வையாளர்கள் மாடத்தில் உங்களை நான் பார்க்க வேண்டும், உங்களுக்கு பூக்கொந்து என்னோட கையாலே வழங்கப்பட வேண்டும் என்கிற தைரியத்தையும் நம்பிக்கையும் என்னுடைய ஆசையை தெரிவித்துக் கொண்டு நான் நிறைவாக ஒரே ஒரு செய்தியை கூறி முடிக்க விரும்புகிறேன். நண்பர்களே, இந்த நிறுவனம் நல்ல நிறுவனமாக வரும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. காரணம், என்னுடைய அருமை தம்பி அபிலாஷ் அவர்கள், என்னுடைய அருமை தம்பி அபிநாத் அவர்களோடு நான் குறுகிய காலத்திலே பழகிற வாய்ப்பு கிடைத்தது. நல்ல இளைஞர்கள், தொலைதூர சிந்தனை இருக்கிறது, தீர்க்க தரிசனம் இருக்கிறது, சிந்திப்பதில் சுயமாக சிந்திக்கிறார்கள், பெற்றோர்களை இடைமறிப்பது கிடையாது, நண்பர்களை இடைமறிப்பது கிடையாது, எடுக்கிற முடிவில் மிக தெளிவாக இருக்கிறார்கள். ஆனால் இந்த பள்ளியினுடைய தரம் என்பது மிக முக்கியமானது என்பதை மட்டும் அவர்கள் மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டும். இது அண்ணனுடைய வேண்டுகோள். தரம் இருக்கிற பொழுதுதான் இந்த தரம் நாளுக்கு நாள் உயரும். இந்த தரம் உயர்த்தப்பட வேண்டும், இந்த அரசு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி மேஜர் அவர்களுக்காக இந்த விழா ஏற்பாடு செய்ததாகவே நான் கருதுகிறேன்.
அந்த வகையில் மேஜருக்கு என் குடும்பத்தார் சார்பாக, இந்த நிறுவனத்தின் சார்பாக, இந்திய பேரரசின் சார்பாக என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மேஜருக்கு மனதில் ஒரு வருத்தம் இருக்கிறது, அந்த வருத்தையும் மேடையிலே நான் சொல்லித்தான் ஆக வேண்டும். அசோக் சக்கரா விருது நான் வாங்கினேன், நான் மதுரைக்காரன், எனக்காக யாரும் விழா எடுக்கவில்லை, என்னை யாரும் பாராட்டவில்லை, எந்த முதலமைச்சரும் எந்த அமைச்சர்களும் என் மீது கவனம் செலுத்தவில்லை என்று அந்த இளைஞன் குடியரசுத் தலைவர் மாளிகையிலே சொன்ன பொழுது நான் கசங்கி போனேன், நான் கலைந்து போனேன், நான் உருகி போனேன். அப்பொழுது என் தம்பியிடம் நான் சொன்னேன், நம் ஊருக்கு வா போகலாம், நம் மக்களை வா பார்க்கலாம், இவர்கள் எழுந்திருத்து உனக்கு கைத்தட்டுவார்கள், இந்த சந்தோஷமே உன் வாழ்நாளில் மிகப்பெரிய விருதாக இருக்கும் என்று நான் என் தம்பியை நான் இந்த இடத்திற்கு நான் அழைத்து வந்தேன். அந்த வகையிலே இவன் ஒரு மாடல், இவன் ஒரு மாடல். ஆனால் நான் சொன்னால் அது சரியாக இருக்காது. இந்த குழந்தைகளுக்கு நீ எப்படி தீவிரவாதத்தை கைகொண்டாய், நீ எப்படி தீவிரவாதிகளை சுட்டுக் கொன்றாய், உனக்கு முன்னால் எத்தனை தீவிரவாதிகள் வந்தார்கள், உன் கையிலே என்ன ஆயுதம் இருந்தது, எப்படி அவர்களை வீழ்த்தினாய் என்பதை இந்த மேடையிலே நீ சொல்ல வேண்டும். இந்த குழந்தைகளுக்கு வரலாற்றில் நேர்மையும் துணிச்சலும் தியாகமும் தேசப்பற்றும் உருவாக வேண்டும். பெற்றோர்கள் பணத்தை கொடுக்கிறோம், பெற்றோர்கள் அன்பை கொடுக்கிறோம், பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு வேண்டுவதெல்லாம் வாரி கொடுக்கிறோம், ஆனால் பெற்றோர்கள் தேசப்பற்றை முதலில் குழந்தைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். அது மட்டும்தான் இந்த குழந்தைகள் இந்த தேசத்தினுடைய தலைவர்களாக, இந்த தேசத்தினுடைய குழந்தைகளாக, இந்த தேசத்தினுடைய அக்கினி குஞ்சுகளாக இவர்கள் மாறுவார்கள் என்கிற நம்பிக்கையோடு உன் கதையை நீ சொல்ல வேண்டும், இந்த குழந்தைகளுக்கு சாட்சி சொல்ல வேண்டும் என்று அற்புதமான விழாவிலே கலந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டுக்கு ஒரு முறை இந்த விழாவிலே நான் கலந்து கொள்வேன். ஒவ்வொரு ஆண்டும் உங்கள் உயரத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். அந்த உயரம் பெரிய ஆலயமாக, பெரிய கல்விக்கூடமாக, பெரிய நிறுவனமாக மாற வேண்டும் என்று என் வாழ்த்துக்களை என் பெற்றோரின் சார்பாக, என் குடும்பத்தின் சார்பாக தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த், வாழ்த்துக்கள்.